முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான நட்புக்கு ஈடாக எந்த ஒரு விஷயமும் பெரிதாக தெரிவதில்லை. எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உண்மையான நண்பர் ஒருவர் கிடைத்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். அப்படித்தான் ஜெய்சங்கரன் நட்பின் இலக்கணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதாவது எம்ஜிஆர், சிவாஜி போன்ற பல ஹீரோக்கள் இருந்தாலும் அவர்களுடன் சண்டை போட்டு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வில்லனாக நடித்த பல நடிகர்களும் நல்ல பெயர் வாங்கி பிரபலமாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் நம்பியார் தான் அதிக நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு அனைவரது மனதிலும் இடம் பிடித்தார். இவருக்கு அடுத்தபடியாக நடிகர் அசோகன் அவர்களையும் சொல்லலாம். இவர் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். ஆனால் முக்கால்வாசி நடித்த படங்கள் அனைத்தும் எதிர்மறையான கேரக்டர் தான். அந்த வகையில் நடிகர் அசோகனும் ஜெய்சங்கரும் சேர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார்கள். அதனாலே இவர்களுடைய நட்பு ரொம்பவே வலுவாக அமைந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லும் அளவிற்கு பெயர் வாங்கி இருக்கிறார்கள். அடுத்த கொஞ்ச வருடங்களுக்கு பின் திடீரென்று அசோகன் அவருடைய 51 வயதில் உடல்நிலை குறைவால் இறந்து விட்டார். அந்த சமயத்தில் ஒரு நண்பனாக அவர் பக்கத்தில் இருந்து கடைசி சம்பிரதாயம் முடியும் வரை கூடவே இருந்து குடும்பத்திற்கு பக்க பலமாக ஜெய்சங்கர் இருந்திருக்கிறார். அதிலும் அசோகன் கிறிஸ்டின் என்பதால் அவருடைய உடம்பை சவப்பட்டியில் வைத்திருந்தனர். அதில் அசோகனை பார்த்ததும் ஜெய்சங்கர் துடிதுடித்து போய் அழுது கொண்டே இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அப்பொழுது அசோகன் முகம் தாடி மீசையுடன் வாடிப்போய் இருந்ததை பார்த்ததும் ஜெய்சங்கர் பார்பர் ஷாப்பில் இருந்து ஆட்களை வரவைத்து அசோகனுக்கு கிளீன் சேவ் பண்ணிவிட சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்னுடைய நண்பரை என்னால் பார்க்க முடியாது, அவர் எப்பொழுதுமே அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வைத்திருக்கிறார். இவருடைய செயல்கள் அங்கிருப்பவர்களையே வாயடைக்க வைத்திருக்கிறது. அதன்பின் நண்பனின் அழகிய முகத்தை பார்த்து அழுது கொண்டு மண்ணில் புதைக்கும் வரை கூடவே இருந்து கண்ணீருடன் வீடு திரும்பி இருக்கிறார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.